எப்பா ரெண்டு பேரும் நல்ல கடுமையான சொல்றதோட வலிமையா அழுத்தமா தன் தரப்பு வாதங்களை பதிய பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஊர் ஆளுநர் யூடியூப் சார் சார்பா இவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். என்ன தீர்ப்பு சொல்றது இப்படி சொல்றதுன்னு மிகப்பெரிய ஒரு சிந்தனை எனக்கு தூண்டும் விதமா அவங்களுடைய வாதங்கள் அமைஞ்சிருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, இப்போ உங்களுக்குமே ஒரு குழப்பம் இருக்கும் என்ன தீர்ப்பு வரப்போகுது இல்லை யாருக்கு தான் ஃபேவரா சொல்ல போறாங்க அப்படின்ட்டு. தீர்ப்பு ஒரு வரி சொல்லி விடலாம், அதுக்கு முன்னாடி எந்த பக்கமும் என்னென்ன வாதங்கள் வந்திருக்கு கவிஞர் பேசும்போது நிறைய சுகம் சுகம் சுகம்னு சொன்னேன். உண்மைதான், ஒவ்வொரு துறைய சார்ந்த ஒரு கருத்துக்களை வைக்கும்போது ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் மனசுல சந்தேகம் வரக்கூடியதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி போகும்போது யாரை கேட்டாலும் சிசேரியன்னு சொன்னாங்க, இன்னைக்கு பார்த்தா ரொம்ப குறைஞ்சி போயிருக்கிறாங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய பெரிய டெஸ்ட் எடுத்தவங்க இன்னைக்கு ரெண்டு சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க போங்கன்னு சொல்லி சீக்கிரம் குணமா எடுத்துக்கிறாங்க. சாதாரண விஷயத்துக்கு கூட அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் தாங்க இப்போ ஒண்ணுமே இல்லாம வீட்லயே இருங்க ஒரு வாரம் சரியா போடும் சொல்றாங்க. அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது போலியான மருத்துவமா இல்ல இந்த ஊரோட கொரோனா ஊரோட வந்து பார்த்ததுதான் உண்மையான மருத்துவமா, எது நம்ம மனசுல எழுதக்கூடிய $1 மில்லியன் பிரச்சனை சொல்லலாம் அப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அது அந்த வகையில மருத்துவ செலவு சிக்கனப்படுத்தப்பட்டிருக்கு, நம்ம கார்பரேட்டுகள் இருந்து எப்படி தப்பிச்சுக்கிறதுங்கிற ஒரு வழிமுறை இருக்கு, ஒரு தற்சார்பு மருத்துவ முறை வாழலாம், அதனால் இது சுகமே அப்படின்னு மருத்துவம் சார்ந்து சொன்னாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ரத்த தானம் என்பது சாலையில் செய்வதல்ல. அப்ப இந்த சமீபத்தில் ஒரு பத்திரிகைகள் பல பத்திரிகைகள் பாராட்டி எழுதாங்க இந்த ஊரடங்க பிறகு. நான் கூட நினைச்சேன் இது என்ன பெரிய லாபம் தரப்போது இந்த ஊரடங்கால் கஷ்டம் தான் நினைச்சிட்டு இருக்கும்போது, கடந்த அந்த ஊரடங்கு காலத்தில் அந்த செய்தினால 60 நாட்களாக ஊரடங்கு கடுமையாக இருக்கும்போது சாலை விபத்துக்கள் ரொம்ப குறைச்சலாக இருந்துச்சு. அதனால ரத்த தானம் என்பது அறுவை சிகிச்சைக்கு பிரசவத்துக்கு மட்டுமே தேவைப்பட்ட ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டுச்சு. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம், அங்க மட்டும் கிடையாது சாலை விபத்துகள் மட்டுமல்ல, கூட்டு குடும்பமாக வாழும் பொழுது இளம் சிறார்களுக்கு எதிராக நிறையக்கூடிய குற்றங்கள் குறைஞ்சிருக்கா இல்லையா, அந்த பதிவுகள் இங்க செய்யப்பட வேண்டியது. தனியா இருக்கக்கூடிய சிறார்கள் மேல சமூக உதவிகள் காரணமாக மனிதனையும் மறந்து குற்றங்கள் அதிகமானச்சு. இப்ப குடும்பத்தோடு இருக்கும்போது அதற்கான வாய்ப்பு முற்றிலும் குறைந்து விட்டது என்று சொல்லலாம். இதெல்லாம் இந்த கொரோனா என்ற ஊரடங்கு நமக்கு சமுதாயத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நன்மைகள். கூடி வாழணும், ஆனா அதுலேயும் ஒரு தனித்துவமா தான் இருக்கணும் ஒரு குடும்பத்துக்குள்ளேங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது இந்த கொரோனா இந்த ஊரடங்கு என்றால் மாற்றுக்கிறது. நமக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுத்துருக்கு SMS என்ற ஒரு செய்தி. SMS-னா செல்லில் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க மெசேஜ் அனுப்புறது மட்டும் SMS நினைச்சிருப்போம். அன்னைக்கு இதை கூட என் மாணவன் சொல்றான், SMS தான் தெரியுமா சார் இருக்கலாம், என்னடா SMS-னா ஷார்ட் மெயில் சர்வீஸ், ஸ்மால் மெசேஜ்ங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. சானிடைசர், மாஸ்க்கு, சோசியல் டிஸ்டன்ஸ் ரொம்ப அழகாக சொல்றாங்க. நான் கூட என்னமோ நினைச்சிட்டு இருக்கேன் இது இருந்தா நம்மகிட்ட கொரோனா வராது, அது கூட ஒரு ஃபார்முலா வச்சு சொல்லிட்டு இருக்கேன். அங்கே மருத்துவம் சார்ந்து விபத்து சார்ந்து குடும்பங்களில் இப்போ இன்றைக்கி ஒரு புதிய ஒரு கலாச்சாரம், ஒரு சின்ன ஒரு திருவிழாவாக இருந்தால் கூட ஒரு சின்ன நிகழ்வு வீட்டில் இருந்த நிகழ்வு கூட நான் 500 பேரை கூப்பிடுவோம், 1000 பேரை கூப்பிடுவோம், 2000 பேரை கூப்பிடுவேங்கிறதெல்லாம் வந்து அடுத்தது ஒன்று அதில் ஏற்படக்கூடிய உணவு சேரம் நிறைய லெவலில் போயிட்டுருக்கு. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஊரடங்கில் 50 பேருக்கு மேலே சேரக்கூடாது, 100 பேருக்கு மேலே வரக்கூடாது என்ற அளவில் வரும்பொழுது பழைய காலத்தில் உள்ள ஒரு நிலைமை, எளிமையான முறையில் திருவிழாக்கள் வீட்டு விசேஷங்கள் நடத்த நம்மளால் முடியுமா முடியாதாங்கிற ஒரு சிந்தனை ஏற்படுத்திச்சு. முந்தானால் ஒரு வாட்ஸ்அப்பில் மிகப்பெரிய ஒரு செய்தி, இந்த மணமகனும் மணமகனும் வாயில் மாஸ்கை போட்டுக்கிட்டே தலையை கட்டிக்கிறாங்க, தலையை கட்டுறாங்க, அது போட்டால் நம்மால் எழுதுனா கமாண்டு கல்யாணத்தினைக்கே கொண்டாடி வச்சுட்டான். இப்படியான சூழல்கள் எல்லாம் இந்த ஊரடங்கு கொரோனா ஊரடங்கு உருவாக்கி இருக்குன்னா அதில் எந்த உறவும் இல்லை. இப்படிலாம் பார்க்கும்போது அடுத்த ஒரு விஷயம் வந்து இன்னொரு விஷயம் கவனித்து பார்த்துருக்கீங்க, 7 மணி 8 மணிக்கெல்லாம் கடையடைப்பு அப்படின்னு. அப்போ ஊரில் ஒரு அமைதி நிலவுகிறது, தேவையற்ற இறைச்சல் குறைகிறது,
இன்னும் சொல்ல போனா அனாவசிய பயணங்கள் தவிர்க்கப்பட்டன, அவசிய பயணங்கள் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டன. இப்ப அதுல என்ன பிரீதம் இருக்க முடியும்? எரிபொருள் சிக்கன தேவைகள் குறைஞ்சிருக்கு. ஒன்னு எரிபொருள் சிக்கனம் தேவை குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது விலைவாசி மட்டும் தெரியாது. இன்னைக்கு எரிபொருள் சிக்கனமா நடக்கக்கூடிய சில சுவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கு இந்த கொரோனா ஊரடங்கு அப்படின்னு சொன்னா அதை மாற்றி கொடுத்து. ஆக குடும்பத்தோடு இருக்கும் பொழுது அந்த பாச பிணைப்புகளுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு கொடுத்துச்சு. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் உள்ளூர்லயே பக்கத்து பக்கத்து ஊர்ல வேலை வேணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருந்த சூழ்நிலையில கொஞ்சம் நல்லபடி படிச்சான், உடனே சென்னை பெங்களூருக்கு போனான். இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சு அமெரிக்காவுக்கு போனான். அவன் பழையபடி தாய்நாட்டுக்கு வாடா வாடான்னு அம்மாவோட இருக்கணும் பாட்டியோட இருக்கணும்னு கூப்பிட்டா வரமாட்டேன், சம்பாத்தியம் தான் முக்கியம்னா. இந்த கண்ணுக்கே தெரியாத கொரோனா வலை ஏற்பட்டு அந்த ஊரடங்கு என்ன இருந்துச்சு, எங்கேயோ 5000 கிலோமீட்டருக்கும் 1000 கிலோமீட்டருக்கு அந்தாங்க இருந்தவன சொந்த ஊர் பக்கம் அழைச்சி வந்துச்சா இல்லையா? இவர் நன்மையா இல்லையா? இப்படி எல்லாம் கருத்துக்கள் இவர் எடுத்து வைக்கிறார். இவர் பக்கம் பார்த்தோன்னு வச்சுங்க, யாரு மட்டுமே வாழ்க்கை இல்லை. எங்க அதிகமா பணம் இருக்கிறவன் வங்கியில சேமிச்சு வச்சிருக்கிறவனுடைய வாழ்க்கை தரம் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட போவதில்லை. தினந்தோறும் 200 ரூபாயும் 300 ரூபாயும் எங்க சம்பாதிச்சாலும் அந்த குடும்பத்தை நடத்தலாம் என்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த வருமானம் இல்லாமல் அந்த குடும்பம் எப்படி கஷ்டப்படுது என்ற ஒரு கேள்வி எழுப்பும் போது, அன்றாடம் தினந்தோறும் சம்பாதிக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள் வந்து பல்வேறு தொழில் சார்ந்து இருக்கிறவங்கெல்லாம் அந்த பணப்புழக்கம்ங்கிறது ஒண்ணு இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கிறது இன்னை வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, பல பேர் ஒரு சின்ன ஒரு பாதிப்பு ஏற்படுத்தலாம். என்னைக்கு குடும்பத்துல சேர்ந்திருக்கிற நன்மைங்க அவங்க சொன்னமோ, ஒரு கொரோனாவால பட்டாங்க அந்த ஊரடங்கு காலத்துல பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா சந்தேகப்பட்டாங்க தாங்க வீட்டுல உள்ள மனைவி மாற்றியோட சேர்ந்திருக்க முடியல. அதை விட வெளியில சொல்ல முடியாத ஒரு பரவலான ஒரு கருத்து பதிவு பண்ணிருக்கு. இன்னைக்கு சித்த மருத்துவமும் அலோபதி மருத்துவமும் மிகச்சிறந்த முறையில் வைத்தியம் அளித்து குணப்படுத்தப்பட்டா கூட தெருவில் ஊர்ல ஒருத்தனுக்கு கொரோனானா வேறு ஏதோ ஒரு உணர்வோடு அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு சுமை, உடல் ரீதியான சுமை இல்லை மன ரீதியான ஒரு சுமையை ஏற்படுத்து. இன்னும் கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, இந்த காலகட்டத்தில் பள்ளிக்கூட மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் பெற்ற பெற்றோர்களின் சிந்தனையை பார்த்தீங்கன்னா, அடடா எப்படா ஸ்கூல் திறக்கும், படிப்பு கெட்டு போயிடுமா, என் பிள்ளைக்கு இந்த வருஷம் டாக்டர் சீட் கிடைக்குமா, இன்ஜினியரிங் கிடைக்குமா, இதெல்லாம் இந்த ஊரடங்கு காலத்தினால கொரோனாங்கிற ஒரு கிருமியினால் ஏற்படக்கூடிய ஒரு மனச்சுமை அனைவருக்கும் வந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு மட்டுமா, அரசு சார்ந்து செயல்படக்கூடிய பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் இரவு பகல் பாராமல் இவர்களுக்காக உழைத்துக் கொண்டு மக்கள் நலம் பெற வேண்டும் என்ற ஒரே நல்லெண்ணத்தோடு தான் குடும்பத்தை தொடர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்திருந்தே சில மாசம் ஆகுதுறாங்க, அப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த கஷ்டத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் எப்படி எனக்கு வந்து சொல்ல முடியும் அப்படியும் ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் மருத்துவமனையில் நோய்வாய்ப்பட்டவர்களையோ வயதானவர்களையோ பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டிவியில் அடிக்கடி போடுவோம் பிராண்டட் நிறுவனத்தில் உள்ள சத்து மிகுந்து மாதங்கள் அப்படிங்க, இதை குடிச்சா வளருவீங்க, இதை குடிச்சா விட்டமின் கிடைக்கும், அதை குடிச்சா அப்படி இருப்பீங்க, இதை குடிச்சா அப்படி இருப்பீங்க, ஏதோ சொல்லிட்டுக்கூடிய அந்த மாதங்களை கௌரவமாக பெருமைக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு நோய்வாய்ப்படும் போது மருத்துவர்கள் யாருமே இந்த பானங்களை சாப்பிட்டா உங்களுக்கு நோய் எதிர்த்து சொல்லவே இல்லை. எதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமது பாரம்பரிய உணவான இஞ்சியை சாப்பிடுங்க, மிளகு சாப்பிடுங்க, அடிமத்துல சித்திரத்தை எலுமிச்சை போன்ற கபசுர குடிநீர் பாரசுர குடிநீர் நிலவேம்பு இதை போன்ற பரிந்துரைக்கிறாங்களே தவிர யாருமே அந்த தீவிரம் சொல்லவே இல்லை. அப்ப இந்த ஒரு விழிப்புணர்வை இந்த கொரோனா ஊரடங்கு நமக்கு ஏற்படுத்தி எது சத்து மிகுந்தது, எது நமக்கு நன்மை தரக்கூடியது என்ற ஒரு சிந்தனையை ஒரு தெளிவை இந்த கொரோனா ஊரடங்கு ஏற்படுத்தி இருக்குன்னா எந்த மாற்றுக்கருத்து இல்லைங்கிறத மூணு பேருமே பதிவு பண்ண ஆசைப்படுறோம். அதுதான் உண்மை. ஆக மீண்டும் ஒரு முறை, இது சுகமாய் இருந்தாலும் ஒரு
எல்முனை அளவாவது அதை விட அதிகமாக சுமையால் இந்த சமூகம் கஷ்டப்படுகிறது. விரைவில் மீண்டு வர எல்லாம் உள்ள இறைவனை நாங்கள் பிரார்த்தித்து எவ்வளவுதான் இதனால சுகம் சுகம்னு சொன்னாலும் பொருளாதார ரீதியாகவும் தனி மனிதனுடைய மனவியல் உளவியல் ரீதியாகவும் பார்க்கும் பொழுது அந்த சுகத்தை விட சுமைதான் அதிகம். சுமையே இந்த கொரோனா ஊரடங்கு சுமையே சுமையே என்று எனது தீர்ப்பை கூறி இந்த நல்ல வாய்ப்பை தந்த நம்ம ஊர் ஆறு யூடியூப் சேனலுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி பதிவு செய்து விடைபெறுவது ஆசிரியர் சுப்பலிங்கம்.